வணக்கம் நண்பர்களே, எஸ்எம் எல்டிசிஇ எக்ஸாம் மதுரை டிவிஷனில் நடைபெற்றது. அதாவது பாயிண்ட்ஸ்மேன் வந்து அவங்க வந்து எக்ஸாம் எழுதி ஸ்டேஷன் மாஸ்டர் ஆவதற்காக ஒரு தேர்வு நடைபெற்றது. அந்த வினாத்தாளிலிருந்து கொஸ்டின்லேருந்து நாம் என்ன பார்த்தோம், முதல் வீடியோவில் இங்கிலீஷ் ஒரு 50 கொஸ்டின் பார்த்தோம், மேத்ஸ் ஒரு 25 கொஸ்டின் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், பார்க்காதவர்கள். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட் ஆஃப் ரயில்வே ஒர்க்கிங் பார்ட் 3. இதில் 76வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, த ஃபஸ்ட் ரயில்வே ட்ரெயின் ஸ்ட்ரீம்ட் ஆஃப் இன் ஏப்ரல் 1853 ஃப்ரம். ஃபஸ்ட் ரயில்வே ட்ரெயினு எந்த இடத்துக்கு இடையில் ஓடிச்சு அப்படின்னு சொன்னால், மும்பை டு தானே. இந்த இடத்துக்கு இடையில தான் முதல் ஃபஸ்ட் ட்ரெயின் ஓடுச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன, ஹூ இஸ் த ப்ரெசன்ட் டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் ஆஃப் மதுரை டிவிஷன். நம்ம டிவிஷனோட டிஆர்எம் யார் அப்படின்னா, ஸ்ரீ வி ஆர் லெனின். அடுத்து, ரயில்வே ஆஃபீஸர் ஹூ ஓன் சில்வர் மெடல் இன் வெயிட் லிஃப்டிங் இந்த டோக்கியோ ஒலிம்பிக், மீராபாய். இப்போ நடந்துகிட்டு இருக்கியா, டோக்கியோ ஒலிம்பிக் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து வெயிட் லிஃப்டிங்கில் இப்போ ஒரு மெடல் வாங்கினாங்க யார் அப்படின்னா, மீராபாய் சானு. த நேம் ஆஃப் த ப்ரெசன்ட் மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே, ப்ரெசன்ட் மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே யாருன்னா, ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ். இப்போ இருக்கிற மினிஸ்டர் ஸ்ரீ அஸ்வினி வைஷ்ணவ். அடுத்து, சர்ச்சார் பிரிட்ஜ் நம்பர் 346 இஸ் லொக்கேட்டட் எந்த டிவிஷனில் இருக்குது அப்படின்னா, மதுரை டிவிஷனில் இருக்குது. எந்த டிவிஷனில் இருக்குது, மதுரை டிவிஷன். அடுத்து, TNTCN செக்ஷன் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ், அப்சொலியூட் பிளாக் சிஸ்டம். என்ன சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த செக்ஷன் அப்படின்னா, அப்சொலியூட் பிளாக் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்சொலியூட் பிளாக் சிஸ்டம் இன் மதுரை டிவிஷன் டிராக்டர்ஸ் லோடிங் டேக்கிங் பிளேஸ். மதுரை டிவிஷனில் டிராக்டர் வந்து உற்பத்தி ஆகி நம்ம ஸ்டேஷன்லேருந்து வெளி மாநிலத்துக்கு போகுது. எங்கேன்னா, வாடிப்பட்டி ஸ்டேஷன்லேருந்து நம்ம டிராக்டர் லோடிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மதுரை டிவிஷனில். இன் சதர்ன் ரயில்வே மீட்டர் கேஜ் ட்ரெயின்ஸ் ஆர் ஆப்ரேட்டட் ப்ரெசன்ட்லி பிட்வீன், மீட்டர் கேஜ் எதுக்கு இடையில மட்டும் ஓடுதுன்னா, எம்டிபி யூஏஎம் இதுக்கு இடையில ஓடுது. கலர் ஆஃப் பிரேக் பைப் இன் கோச்சிங் ட்ரெயின், கோச்சிங் ட்ரெயினோட பிரேக் பைப்போட கலர் என்ன அப்படின்னா, கிரீன் கலர். கலர் என்ன அப்படின்னா, கிரீன். அடுத்து, நில் காசன் ஆர்டர் ஃபார்ம் நம்பர் எது அப்படின்னா, டி பார் ஏ 409, சன்டிங் ஆர்டர் ஃபார்ம் நம்பர் டி பார் 806 சன்டிங் ஆர்டர் நம்பர். அந்தியோதியா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இஸ் ரன்னிங் பெட்வீன் என்சிஜி டிபிஎம் நாகர்கோயில் தாம்பரம். ஹவு மெனி இன்டர்சேஞ்ச் பாயிண்ட்ஸ் அவைலபிள் இன் மதுரை. இந்த இன்டர்சேஞ்ச் பாயிண்ட்டை பற்றி நிறைய பேருக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. எத்தனை இன்டர்சேஞ்ச் பாயிண்ட் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா, இன்டர்சேஞ்ச் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம மதுரை டிவிஷனில் அடுத்த டிவிஷனுக்கு நம்ம என்ன செய்யணும், போகணும், நம்ம ட்ரெயின் வந்து அந்த டயத்தில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், இன்டர்சேஞ்ச் பாயிண்ட் எத்தனை இருக்குது அப்படின்னா, மதுரை டிவிஷனில் மொத்தம் 7 இன்டர்சேஞ்ச் பாயிண்ட் இருக்குது. ஒன்று திருச்சி சைடே 2 இருக்குது, அப்புறம் சேலம் டிவிஷன் போக வேண்டியிருக்கு, அடுத்து இந்த பக்கம் திருவனந்தபுரம் டிவிஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி இங்கிட்டு கொல்லம்புரம் இல்லை, அங்கிட்ட டிவிஷனில் இருக்குது மொத்தம் 7 பாயிண்ட். இன்டர்சேஞ்ச் பாயிண்ட்னா மொத்தம் 7 பாயிண்ட். அப்புறம், காலிங் ஆன் சிக்னல் இஸ் ஐடென்டிஃபைடு வித் calling on signal C marker
காலிங்கான் சிக்னலுக்கு கீழே ஒரு மார்க்கர் இருக்கும். அந்த மார்க்கர் என்ன போட்டுப்பாங்க, சீன் போட்டுப்பாங்க, சி மார்க்கர் காலிங்கானில். இந்த ஃபாலோயிங் டைப் ஆஃப் வேகன் காமன்லி யூஸ்டு லோடிங் ஆயில், நம்ம இந்த பெட்ரோல் ஆயில் போது இல்லையா, அதுனா நம்ம சொல்லுவோம் பிடிபிஎன் போது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிடிபிஎன் வாட் இஸ் த பேனர் ஃபிளாக், வாட் இஸ் த பேனர் ஃபிளாக் அப்படின்னா டெம்பரரி ஃபிக்ஸ்டு, டெம்பரரி ஃபிக்ஸ்டு டேஞ்சர் சிக்னல், டெம்பரரி ஃபிக்ஸ்டு டேஞ்சர் சிக்னல். கம்ப்ளீட் டபுள் லைன் செக்ஷன் அவைலபிள் இன் மதுரை டிவிஷன் பெட்வீன், மதுரை டிவிஷனில் எல்லாமே வந்தது, ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து என்ன இருக்கும் டபுள் லைன் ஆயிடுச்சுன்னா டிபிஜே மதுரை, டிபிஜே மதுரை செக்ஷன் வந்து டபுள் லைன், ஃபுல்லாக டபுள் லைன் தான். வாட் இஸ் த பிரியாடிசிட்டி ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை நம்ம ஸ்டேஷனில் வந்து பிரியாடிசிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ், த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் தான் நம்ம பண்ணுவோம். இன் விச் ஏசிசி ஃபார்ம் த லிஸ்ட் ஆஃப் ப்ரைவேட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் ஆர் அவைலபிள், ப்ரைவேட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அவைலபிள், நம்ம ஸ்டேஷன்லேயே நிறைய ஏசிசி ஃபார்ம் இருக்கும் இல்லையா, அதில் ப்ரைவேட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் அவைலபிள் எது அப்படின்னா ஏசிசி நைன், ஏசிசி நைன். லக்கேஜ் ஃப்ரீ அலவன்ஸ் ஃபார் செகண்ட் கிளாஸ் சீசன் டிக்கெட் ஹோல்டர், இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கிடையாது, இதுக்கு ஆன்சர் வந்து 10 kg, இதுக்கு ஆன்சர் எவ்வளோ அப்படின்னா 10 kg. லக்கேஜ் ஃப்ரீ அலவன்ஸ் ஃபார் செகண்ட் கிளாஸ் சீசன் டிக்கெட் ஹோல்டருக்கு எவ்வளோ அப்படின்னா 10 kg தான். இதில் இதுக்குல நீங்கள் எது அட்டன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிலோ விச் சிக்னல் காலிங் ஆன் சிக்னல் ஷெல் நாட் பி பிளேஸ்ட், எந்த சிக்னலில் காலிங் ஆன் சிக்னல் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஹோமில் இருக்கும், டிஸ்டன்ட்டில் இருக்கும், ஸ்டார்டரில் இருக்கும், இதில் இருக்காதுன்னா அட்வான்ஸ் ஸ்டார்டரில் மட்டும்தான் காலிங் ஆன் சிக்னல் இருக்காது, அதனால் ஆன்சர் வந்து அட்வான்ஸ் சிக்னல். வாட் இஸ் த நார்மல் ஆஸ்பெக்ட் ஆஃப் சிக்னல்ஸ் இன் ஆட்டோமேட்டிக் டெரிட்டரி, ஆட்டோமேட்டிக் சிக்னல் சென்னையில் இருக்கு இல்லையா, அது வந்து நார்மல் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா ப்ரொசீடு, எப்பயுமே ப்ரொசீட் தான் இருக்கும் அதில், நார்மல் ஆஸ்பெக்ட் இஸ் ப்ரொசீடு. வாட் இஸ் அ டார்கெட் டைம் ஆஃப் டேனிங் அவுட் ஆஃப் எம்ஆர்வி ஸ்பெஷல், ஃபார் சிங்கிள் எக்ஸிட் வந்து எம்ஆர்வி ஸ்பெஷல் எத்தனை நிமிஷத்தில் கிளம்பும் அப்படின்னா 25 minutes, த ஆன்சர் இஸ் 25. எம்ஆர்வி ஸ்பெஷல் இல்லைன்னா 25 minutes. அடுத்த க்வெஸ்சன், டீரெயில்மெண்ட் இஸ் கிளாசிஃபைட் இன் விச் கிளாஸ் ஆஃப் ஆக்சிடென்ட், டீரெயில்மெண்ட் இஸ் கிளாசிஃபைடு கிளாஸ் டி, derailment is classified is class D. How many vehicles can be attached in the rear of rear SLR? SLR ku rear la edana pannalana 2 coaches 1 IC, answer B. So idu varaikum nama இதை பார்த்தோம், க்வெஸ்சன்ஸ் என்ன க்வெஸ்சன்ஸு, டெஸ்ட் ஆஃப் ரயில்வே ஒர்க்கிங், டெஸ்ட் ஆஃப் ரயில்வே ஒர்க்கிங் வந்து பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அஃபீஷியல் லாங்குவேஜில் க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க, ஒரு 10 questions, அதை பார்க்க போகிறோம். வாட் இஸ் த நேம் ஆஃப் அஃபீஷியல் லாங்குவேஜ் கமிஷன் ஃபார்ம்டு இன் 1955? ஸோ கெர் கமிஷன், கமிஷன் வந்து கேர் கமிஷன். வாட் இஸ் த கேஸ் அவார்ட் ஃபார் பாசிங் பிரவீன் எக்ஸாம் இன் வித் 70% ஆர் ஹையர் மார்க்ஸ், பிரவீன் எக்ஸாமில் வந்து 70% அதுக்கு மேலே வாங்கினா எவ்வளோ ரூபா நம்மளுக்கு வந்து அவார்டாக தருவாங்கனாக்கா 1800 ரூபா, பி ஆன்சர் 1800. வாட் இஸ் அ லம்சம் அவார்ட் ஃபார் பாசிங் பிரவீன் ஹிந்தி எக்ஸாமினேஷன் அஸ் ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ்,
லம்சம் அவார்டு பிரவீன் ஹிந்தி எக்ஸாமில் வந்து பிரைவேட் கேண்டிடேட் அப்படின்னா எவ்வளவு அவங்களுக்கு அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 1500 அவார்டு எவ்வளோன்னா 1500. ஒலிக், வாட் இஸ் த பீரியாடிசிட்டி ஆஃப் ஒலிக் மீட்டிங்? ஒலிக் மீட்டிங் எப்போ நடக்கும்னா ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ். ஒலிக் மீட்டிங் எப்போ நடக்கும்னா ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ். வாட் வென் ஹிந்தி டே இஸ் செலிப்ரேட்டட் எவ்வரி இயர்? ஹிந்தி டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் 14. ஹிந்தி டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா செப்டம்பர் 14. தமிழ்நாடு கம்ஸ் அண்டர் விச் ரீஜியன்? சி ரீஜியன். விச் ரீஜியன் இஸ் சி ரீஜியன். வாட் இஸ் த சேர்மன் ஆஃப் த ஒலிக் அட் எ டிவிஷனல் லெவல்? டிவிஷனல் ஒலிக் சேர்மன் யாருன்னா டிஆர்எம். டிஆர்எம் தான் ஆன்சர் இது. அடுத்து த ஸ்டேஷன் நேம் போர்ட் சுட் பி ப்ரொவைடட் ஆஸ் அண்டர். நம்ம ஸ்டேஷன்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, எப்படி இருக்கும் அந்த பெரிய பெரிய போர்டை கொடுக்கும் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ரீஜனல் லாங்குவேஜ் ஆன் டாப் ஃபாலோட் பை ஹிந்தி தென் இங்கிலீஷ். ஆன்சர் இஸ் சி. ஆன்சர் இஸ் சி. ஹிந்தி ட்ரைனிங் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இஸ் இம்பார்ட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஆன்சர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். டோலிக் மீன்ஸ், டோலிக்னா என்னன்னாக்க டவுன் அஃபீஷியல் லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்டேஷன், டவுன் அஃபீஷியல் லாங்குவேஜ் இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி. ரைட்டா? ஸோ நம்ம இதையும் பார்த்துட்டோம், அஃபீஷியல் லாங்குவேஜும் பார்த்துட்டோம், மொத்தம் 110 க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். நம்ம நேற்று போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 95 அண்ட் எபோவ் கண்டிப்பாக வருங்க நினச்சி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போயுமே என்ன சொன்னாக்க 90 ரேஞ்சில் எடுத்தாலுமே ஓகே தான். நீங்கள் 90 ரேஞ்ச் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ 90+ அப்படின்னா டெஃபினட்டாக 100% தான். 90 above அப்படின்னா 99%. ஸோ நீங்கள் நல்லா எழுதுனீங்க. 80 மார்க்குக்கு மேலே உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, 80 and above மேலே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சைக்காலஜி படிக்க ஆரம்பிச்சிடலாம். 80 and above வந்துச்சுன்னா தாராளமாக சைக்காலஜிக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்கள் சைக்காலஜியில் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். நீங்கள் சைக்காலஜியில் பாஸ் பண்ணால் தான் இதில் மார்க்கு உங்களுக்கு எடுப்பாங்க, வேலை கிடைக்கும். சப்போஸ் ஒருத்தர் இதில் வந்து 95 க்வெஸ்சன் அடிச்சுக்காரு, ஒருத்தர் வந்து 95 க்வெஸ்சன்ஸ் ரைட் அப்படின்னு வச்சுக்கோமே, சைக்காலஜியில் பாஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்காது. நீங்கள் 110க்கு 100 எடுத்திருந்தாலும் நீங்கள் சைக்காலஜியில் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால் நீங்கள் இதில் மட்டும் நல்லா அடிச்சிட்டோம், நம்ம எந்த ரேஞ்சில் நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன ஒரு இதாக இருக்கக்கூடாது. அதனால் மறந்துடாமல் சைக்காலஜியில் நீங்கள் குவாலிஃபை பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த மார்க் எடுத்து உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால் நீங்கள் 95 எடுத்துட்டேன், 100 எடுத்துட்டேன், 90 எடுத்துட்டேன், 85 எடுத்துட்டேன், 80 எடுத்துகிட்டேன் எனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் எப்படி படிச்சுனோ இதை விட 200 மடங்கு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும். அதனால் சைக்காலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட், மறந்துடக்கூடாது. ஸோ நண்பர்களே, மறந்துடாமல் சைக்காலஜி படிக்க ஆரம்பிச்சுருங்க. 80 மார்க் மேலே எடுத்தவங்க, 80 and above எடுத்தவங்க தாராளமாக நீங்கள் சைக்காலஜி படிக்கலாம். ஏன்னா சைக்காலஜி இதை இந்த மார்க்கு வச்சு மக்களுக்கு வேலை கிடைக்காது. சைக்காலஜி ஷுட் பாஸ், ஷுட் குவாலிஃபை, கண்டிப்பாக சைக்காலஜியில் குவாலிஃபை ஆகணும். அதனால் சைக்காலஜி படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் நிறையா 2000 வகுப்புகள் மேலே ஃப்ரீயாக இலவசமாக எடுத்துருக்கோம். மேத்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ் ஆல்சோ இருக்குது. இது வந்து பேங்க், ரயில்வே, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு இலவசமாக படிக்கணும்னா நம்ம யூடியூப் சேனலில் கேம் கேரியர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்.
அண்ட் ஹேமாசிட்ரா ஸ்டடி சர்க்கிள் ஒரு யூடியூப் சேனல், ரெண்டு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த ரெண்டு யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க படிச்சீங்கன்னாக்க எந்த ஒரு கவர்மெண்ட் வேலை அரசாங்க வேலையும் நீங்க பார்க்கலாம், வேலை வாங்க முடியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.